விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அலட்சியத்தால் பெண்ணின் உயிர் பறிபோனதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், என்ன பிரச்சனை, என்ன நிகழ்ந்தது, கூடுதல் விவரங்கள்? நிச்சயமாக ராஜா, விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே இருக்கக்கூடிய நாவமால் மருவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த ஷியாமலா என்ற 44 வயதுடைய பெண் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததாக அந்த ஒரு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவருக்கு போதிய அளவிலான சிகிச்சை முறையான மருத்துவர்கள் செவிலியர்களின் அலட்சியத்தால் அவர்களுக்கு போதிய அளவிலான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படாததன் காரணமாக அவர் நேற்று இறந்ததாக அவருடைய உறவினர்களுக்கு மருத்துவர்கள் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த உறவினர்கள் நேற்று முதல் அந்த மருத்துவமனையில் குவிந்து மருத்துவர்களிடம் இது குறித்த சிகிச்சை குறித்து விளக்கம் கேட்டதற்கு முறையான மருத்துவர்கள் பதிலளிக்காமல் அவர்களை உறவினர்களை அவதூறாக பேசியதன் காரணமாக தற்பொழுது அந்த மருத்துவமனை வளாகத்தில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த அவருடைய உறவினர்கள் மற்றும் அந்த கிராமத்தினர் தற்போது குவிந்து முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தகவல் அறிந்து அங்கு விரைந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை சூழ்ந்து அவர்கள் முற்றுகையிட்டு அவருடைய காரில் அமர்ந்தவாறே இந்த முற்றுகையிட்ட அந்த பொன்முடியை முற்றுகையிட்ட உறவினர்கள் அவரிடம் இந்த மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்த போதிலும் இந்த முறையான சிகிச்சை அளிக்கப்படாமல் தொடர்ந்து நோயாளிகள் உயிரிழப்புக்கு காரணமாக இந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் அலட்சிய போக்கோடு செயல்படுவதாக பகிரங்கமாக இந்த அமைச்சரிடம் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இறந்த பெண்ணின் உறவினர்கள் மட்டுமின்றால் அங்கு அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் உறவினரும் அங்கு சூழ்ந்து அமைச்சரை முற்றுகையிட்டு தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பியதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அங்கு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புகழேந்தியையும் அங்கு முறையான அவ்வப்போது பெயர் அளவுக்கு மட்டுமே இவர்கள் வந்து ஆய்வு செய்துவிட்டு செல்வதாகவும் அடிப்படை வசதிகள் கூட இதுவரை இந்த மருத்துவமனை வளாகத்தில் செய்து கொடுப்பவில்லை என பகிரங்கமாக அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியிடம் அந்த நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டி இருப்பதால் தொடர்ந்து அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிறைவு வருவது, இது குறித்து மருத்துவர்களிடம் அங்கு விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த உயிரிழப்புக்கு காரணமான அந்த மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது உயிரிழந்த அமைச்சரின் வருகைக்காக உயிரிழந்த பெண்ணை வென்டிலேட்டர் மூலம் உயிரோடு இருப்பதாக அங்கு அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது ராஜா. அந்த வகையில்தான் நோயாளிகளின் உறவினர்களை ஏமாற்றிக் கொண்டு மருத்துவர்கள் அலட்சிய போக்கோடு செயல்படுவது மருத்துவ சுகாதாரத்துறையை ஒரு கேள்விக்குறியாக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது ராஜா. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.